ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், காப்பி அண்ட் பேஸ்ட். நம்ம ஷிஃப்ட் அழுத்தி காப்பி பண்ணால் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஒரு ஃபைல்குள்ளேயே நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், அதை நான் காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்து அது கேமரா தான் கிரியேட் ஆகும், பேஸ்ட் ஆகிக்கும். ஆனால் இந்த சி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சியை பொறுத்த வரைக்கும் கேமரா தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கேமரா தான் அது ஃபிக்ஸ் ஆகும். இதை நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு காப்பி பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். அது மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா எடிட்டில் போயிட்டு காப்பி குளோன் ஆப்ஷன்லாம் இருக்கும், நம்ம போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். இதில் இருக்க ஆப்ஜெக்டை இங்கே வேணும்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், காப்பி பண்ணிக்கிறேன். அதில் வந்து காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் குளோன் கொடுத்துக்கிறேன், காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு அடுத்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க, பேஸ்ட் பண்ண முடியாது, பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனே இருக்காது. கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கனாலும் பேஸ்ட் ஆகாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் வந்து காப்பிட்டர் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் டைரெக்டாக ட்ராக் பண்ணி இங்கே எழுதிட்டிங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது ஆனால் இங்கே காமிக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டில் போயிட்டு ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்கனாலும் ஓப்பன் ஆகிக்கும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லையா, கஸ்டமைஸில் போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் போங்க. ஏன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு ஆனால் காமிக்கல அப்படின்னா நீங்கள் டூல் பாஸ் போங்க. டூல் பாஸில் போயிட்டு இசட் ஆஃபி ஃபை டூல்ஸ், ஏன்னா அதோடைய பேரே அப்படி தான் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஒரு டூல் பாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டூல் பாஸை நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், நியூ கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த காப்பிட்டரை ட்ராக் பண்ணி இதை எழுத்து போடுங்க. எழுத்துட்டு நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிலிண்டர், ஒரு டீபாட்டு, எல்லாத்தையும் இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டும் எனக்கு இன்னொரு இதில் வேணும்னா என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பிட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த டூல்ஸ் ஒர்க் ஆயிரும். இப்போ இதில் போயிட்டு இது எல்லாத்தையும் எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இதில் காப்பி ஆகிக்கும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் காப்பிட்டருங்கிற ஆப்ஷன் வரல, கஸ்டமைஸில் போயிட்டு கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் போங்க. சரி, அந்த அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி இதில் போடுங்க. போட்டோடனே அந்த ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பட் வந்து ரீசெட் பண்ணாதனால அவனுக்கு காமிக்க மாட்டேங்குது. கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் போங்க. புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கனால அதில் காமிக்கல, அதுபடி இன்ஸ்டால்லாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போங்க, அந்த ஆப்ஷன் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஆப்ஷன் வந்து இங்கே காமிச்சிடும், பேஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணது அது ரெண்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு அது மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி பார்க்கலாம். ஸ்பியர் ஒன்று வச்சிருக்கேன், பிரமிட் ஒன்று வந்துருக்கேன், ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி பாருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டு ஆப்ஷன்ட்டு செலக்ட் ஆனால் ஏன் காமிக்கலன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பேஸ்ட் ஆகும், பேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அது ஒரு சிலர் தான் செலக்ட் ஆகுது. இப்போ ஃபைலில் போயிட்டு ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிங்கன்னா இது வந்து நான் சேவ் பண்ணாமல் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ இது வேணும்னா இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்துடும். இதை காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரீசெட் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணாமலே ரீசெட் பண்ணிட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ஜெக்ட்
ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.